டியூப் தமிழ் வணக்கம். துருக்கிய அதிபர் இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிப்பது போல ஆவேசமாக பேசினார். இஸ்ரேலிய பிரதமரை பதவியில் இருந்து தூக்கி வீச வேண்டும், அவரை துடைத்தறிய வேண்டும், பொதுமக்கள் மரணத்திற்கு அவர் காரணமானவர் என்றும், அவரோடு தான் பேசுவதை முற்றாக நிறுத்திவிட்டேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இதன் ஓர் அங்கமாக துருக்கி நாடு இஸ்ரேலுக்குரிய தூதுவரை உடனடியாக திருப்பி அழைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விவகாரத்தில் இஸ்ரேலிய பிரதமருடன் பேசி பயனே கிடையாது, அவர் பதவியில் இருத்தல் கூடாது, அவரோடு தான் பேசுவது இல்லை. இருப்பினும் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போரில் ஓர் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார். துருக்கிய அதிபர் இஸ்ரேலின் மீது இது இரண்டாவது தடவையாக காட்டமான கருத்தை முன்வைத்திருக்கின்றார். துருக்கி தன்னுடைய உறுதியான எதிர்ப்பை காட்டியிருக்கின்றது. பாலஸ்தீனத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் இவ்வளவு பெரிய தாக்குதல்கள் நடைபெற்று பொதுமக்கள் வைத்தியசாலையில் கொல்லப்படுகின்ற பொழுது கூட உலக சமுதாயம் அமைதியாக இருக்கின்றது என்று தன்னுடைய ஆக்ரோஷமான கருத்தை வெளியிட, அதற்கு பதிலாக துருக்கிய அதிபர் இஸ்ரேலிய பிரதமரையே தூக்கி வீச வேண்டும் என்று தன்னுடைய ஆக்ரோஷமான கருத்தை கூறியிருப்பதானது நொந்து கிடக்கின்ற பாலஸ்தீன மக்களினுடைய உள்ளங்களில் ஓர் ஆறுதலை தருவது போல அமைந்திருக்கின்றது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய இலக்குகள் பலதை நோக்கி குண்டு தாக்குதலை நடத்தியது. அதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவும் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று 12 மணியில் இருந்து பிற்பகல் 3 மணி வரை இஸ்ரேல் சிறிய யுத்த நிறுத்தத்தை வழங்கி வடபுலத்தில் இருந்து பாலஸ்தீனர்கள் தென்புலம் நோக்கி செல்வதற்கு ஒரு சிறிய வழியை ஏற்படுத்தி இருந்தது. சுமார் 350,000 பேர் அதனால் வெளியேறி இருப்பதாக கூறப்படுகின்றது. காசா பகுதியில் இருக்கின்ற மக்களினுடைய துயரம் உலகத்தில் எங்கும் காண முடியாத துயரம் என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கின்றது. அங்கு வாழுகின்ற மக்களுக்கு ஒரு நாளைக்கு வெறுமனே 2 துண்டு பான்கள் பிரெட் மட்டும் கிடைக்கின்றது என்றும், குடிநீர் கூட இல்லாமல் இருப்பதாகவும், 3 லைன்களில் இஸ்ரேலில் இருந்து தண்ணீர் வருவதாகவும், அவையும் சரியாக இல்லாத காரணத்தினால் அருகில் இருக்கும் கடல் நீரை குடித்து உயிர் பிழைக்க வேண்டிய நிலையில் பலருடைய வாழ்க்கை மாறி இருப்பதாகவும், இது பெரும் வரலாற்று சோகம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது. லெபனானினுடைய பிரதமர் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனை சந்தித்து பேசியிருக்கின்றார். அத்தருணம் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். ஆண்டனி பிளிங்கனும் கூடவே ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் தொடரக்கூடாது லெபனானில் இருந்தென்றும் கேட்டிருக்கின்றார். ஜோர்டான் மன்னர் அப்துல்லா II, ஜோர்டானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐமன் சபாடி ஆகிய இருவரும் உடனடியாக யுத்தத்தை நிறுத்த உதவுங்கள் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனிடம் கேட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகமாகிய பென்டகனினுடைய பேச்சாளர் கூறுகின்ற பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய 1.5 மணி நேர பேச்சானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் யுத்தம் பரவாமல் இருப்பதற்கு உதவி இருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார். ஈரான் மீது தாக்குதலை நடத்துவது தங்களுடைய நோக்கம் இல்லை என்றும், ஆனால் லெபனானில் இருந்து 100,000 ஹிஸ்புல்லா படைகள் இஸ்ரேலை நோக்கி இறங்கி இருக்குமாக இருந்தால் லெபனானுக்குள் யுத்தம் சென்று அது அந்த பிராந்தியத்திற்குள்ளும் பரவி இருக்கும், ஹிஸ்புல்லா அவ்வாறான ஒரு யுத்தத்தை நடத்தவில்லை என்று அதன் தலைவர் நசருல்லா நேற்று கூறியதானது ஒரு முன்னேற்றகரமான விடயம். இதனால் பிராந்திய போர் ஒன்று தவிர்க்கப்பட்டு இருப்பதாக அமெரிக்காவினுடைய பென்டகன் பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் பேட்ரிக் ட்ரைடர் கூறியிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானினுடைய ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அவர்களுடைய படைபலம் பெரியதாக இருக்கும், அது பெரும் போராக மாறியிருக்கும். இப்பொழுது ஹிஸ்புல்லா அயல் நாடுகளை கண்டித்து இஸ்ரேலினுடைய போர்க்களத்தில் தாங்கள் இறங்கவில்லை என்று கூறியிருப்பதானது ஓர் ஆறுதல் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு இஸ்ரேல் போர்க்களத்தினுடைய இன்றைய மாலை நேரம் வரையான செய்திகள் நடைபெற்றிருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.